கோபாலனாய் கோபாலர்களுக்கு தலைவனான ராஜகோபாலனாய் சம்பகாரண்ய க்ஷேத்திரத்திலே தட்சிண துவாரகையிலே பகவான் காட்சி கொடுக்கிறான். இப்போது நாம் இருப்பது ராஜமன்னார்குடி. இதற்கு சம்பகாரண்ய க்ஷேத்திரங்கிற பெயர் உண்டு. செண்பக பூக்கள் நிரம்பி அதுவே காடாக இருந்தபடியால் அதை ஆசைப்பட்டு பெருமான் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறான். சம்பகேசன் சம்பகாரண்ய நிலையன் சம்பகாரண்ய க்ஷேத்திரத்திலே சேவை சாதிக்கிறான். அது மட்டுமல்லாமல் இந்த ஊருக்கு தட்சிண துவாரகை அதாவது தெற்கு துவாரகைங்கிற சிறப்பு பெயர் உண்டு. வடக்கே துவாரகை குஜராத் மாநிலத்தில் இருக்குன்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். அதை போல தெற்கு பக்கத்து துவாரகை அந்த துவாரகாதீசனே இங்கு கோபாலனாக சேவை சாதிக்கிறான். ஆனால் இதுக்கு தெற்கு தட்சிண துவாரகைன்னு பேர். இந்த ஊரே விசாலமான ஊர். நாம நேற்றைக்கு பார்க்கும்போது ஹரித்ரா நதியை சேவித்துக் கொண்டோம். நதியா கடலா குளமான புரியாத அளவுக்கு பெரிய நதி. 24 ஏக்கர் சுற்றுப்பரப்பிலே அமைந்துள்ள நதி. அந்த நதியை தாண்டி இப்போது கோவிலுக்கு வருகிறோம். இந்த கோவிலை சுற்றி இருக்கிற வீதிகளுக்கு கோபால சமுத்திரம் கோபால சமுத்திரம்னு பெயர். பகவான் கோபாலன் அவர் குணக்கடல். அந்த குணக்கடலை சுற்றி இருக்கிற தெருக்கடல் வெறும பேர் பெறலாமா? அதனாலதான் கோபால சமுத்திரம்னு பேர் வச்சிருக்கா. தெற்கு கோபால சமுத்திரம் வடக்கு கோபால சமுத்திரம். ஆக வீதியே தெருவே சமுத்திரத்தளவுக்கு பெருசா இருக்கும்னு பொருள். அது தாண்டி சன்னதிக்கு நேரே இருக்கக்கூடிய கருடம் கஜஸ்தம்பத்துக்கு வந்து சேர்ந்துக்கிறோம். அது ஒரு நீண்ட கருட ஸ்தம்பம். 54 அடி உயரத்திலே இந்த கம்பத்தினுடைய மேல் பகுதியில் கருட பகவான் கைகூப்பிய வண்ணம் எழுந்தருளி இருக்கிறார். இதை திருமங்கை ஆழ்வாரே கட்டுவித்ததாகவும் சொல்லுகிறார்கள். இந்த ஸ்தம்பத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக பக்கத்துல பஞ்சுப்பொதிகளை மூட்டை மூட்டையாக அழுத்தி சாரம் கட்டி அதனால ஸ்தம்பத்தை தூக்கி நிறுத்தினார். அதுல இன்னொரு சுவையான செய்தி உண்டு. அந்த சாரம் 3 கிலோமீட்டர் தள்ளி கட்டினாராம். அவ்வளவு உயர்ந்த கம்பத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக சாரம் குளம் இந்த ஊர்ல இருந்து 3 கிலோமீட்டர்ல சேரங்குளம் சேரங்குளம்ங்கிற ஊர் இருக்கு. சாரத்தை அங்கேருந்து அந்த குளத்திலேருந்து தூக்கினபடியாலே அந்த ஊருக்கு சாரம் குளம் இருந்து பிற்பாடு சேரங்குளம் ஆயிடுத்துன்னு சொல்லுவார்கள். கருட ஸ்தம்பத்தை சேவித்துக் கொண்டு அடுத்து உள்ளுக்குள்ளே புகுகிறோம். ஒரு பக்கத்தில் ஸ்ரீ வானமாமலை மட்டம், மற்றொரு பக்கத்தில் ஸ்ரீ அகோபில மட்டம். அதை தாண்டி ராஜகோபுரத்துக்கு வருகிறோம். 154 அடி உயரத்தில் மிக கம்பீரமாக எழுந்து நிற்கிற ராஜகோபுரம். அதை தாண்டி உள்ளே வந்தோம் என்றால் ரொம்ப ஆச்சரியமான பிராகாரம். அதனுடைய நீர் உச்சுக்கள் பச்சை பசேல்னு வளர்ந்திருக்கிற புற்கள் அதுல இருக்கிற சிறு சிறு நீழாழி மண்டபங்கள் இந்த பிராகாரங்களை சேவித்துக் கொள்கிறோம். இந்த ஊர் சந்நிதி மொத்தம் 24 ஏக்கர் பரப்பளப்பில் உள்ளது. ஏற்கனவே குளம் 24 ஏக்கர் பார்த்துமா, கோவில் 24 ஏக்கரா, கோவில் பாதி குளம் பாதி, ஊரே அதானோ அவ்வளவு பெரிய கோவில். 7 பிராகாரங்களோட கூட பெருமான் சேவை சாதிக்கிறார். அதில் இப்போது நாம் இருக்கும் பிராகாரத்திலே யானையை சேவித்துக் கொள்கிறோம். பகவானை நித்தியப்படி விடாமல் தரிசித்துக் கொண்டிருக்கும் யானை. இந்த பிராகாரத்தை தாண்டி உள்ளே சென்றோம் என்னால் ஆயிரக்கால் மண்டபம் வீறு கொண்டு விளங்குகிறது. இந்த கோயிலுக்குள்ளே மொத்தம் 16 கோபுரங்கள் உள்ளன. 24 விமானங்கள் உள்ளன. 7 பிராகாரங்கள் உள்ளன. இப்ப நாம ஒரு பார்வையா ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்றாலும் இல்லையோ, அதை போல மேலே இருந்து பார்த்தோம்னால் எல்லா கோபுரங்களையும் சேவித்துக் கொள்கிறோம். விமானங்களை எல்லாம் சேவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அத்தனை பாதகங்கள் பாபங்களையும் போக்கக்கூடிய தரிசனம். இப்ப நாம பார்க்க வேண்டியது 7வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம். பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா. இதே ஸ்லோகம் தான் நேத்திக்கு சொல்லியிருக்கேன், இனிமேலும் சொல்ல போறேன். ஆனால இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தம் புரிஞ்சிருந்தா தான் இந்த ஸ்லோகம் ரொம்ப உயிரான ஸ்லோகம். இதை தெரிஞ்சிருந்தா தான் மேற்கொண்டு நாம போக முடியும். அதனால நிதானமா இதன் பொருள் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா சம்சாரம் தொலைந்து முக்தி அடைப்பதற்கு ஒரே வழியான பக்தி. அந்த பக்தி எப்படி பிறக்கிறது, எப்படி வளர்கிறது, பக்தன் எப்படி நடந்துக்கிறாருங்கிறத கண்ணந்த ஸ்லோகத்தாலே சொல்லுகிறார். பகூனாம் ஜன்மநாமந்தே பல ஜன்மாக்கள் பல பிறவிகள் ஞான பிறவிகளாக கடந்த பிற்பாடுதான் என்னை வந்து அடைகிறான்னு கண்ணனுடைய வாக்கியம் இருக்கு. அதை முதல்ல நாம புரிஞ்சுப்போம். எத்தனை பிறவிகளுக்கு பிற்பாடு பெருமான் திருவடிகளை அடையலாம்? 10, 100, 1000, 10 லட்சம் தெரியாது. எத்தனை கோடி பிறவிகள் கூட நாம் எடுத்துருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு பிறவியில் பக்தி பிறக்கிறது, அறிவு முற்றுகிறது, பக்தி ஏற்பட்டு பக்தி பண்ணிக்கொண்டே பல பிறவிகளும் கழிகிறது.
அதல ஒரு பிரிவில் வாசுதேவனே எல்லாம் என்கிற அறிவு ஏற்படுமா? அந்த அறிவு, அந்த நெகிழ்ச்சி, அந்த பரிவு எப்போது ஏற்படுகிறதோ அது அவனுக்கு கடைசி பிறவி என்ன இந்த ஸ்லோகத்தாலே கண்ணன் சொல்றார். அதுக்கு எத்தனை ஆகலாம்? பகுனாம் ஜென்மநாமந்தே, பல பிறவிகள் கழிந்த பிற்பாடு. இவ்விடத்திலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விசாரம் பண்ணி உள்ளார்கள். கண்ணன் சொல்லுவதை பார்த்தால் பல பிறவிகள் நம்மை சம்சாரத்திலே அழுத்துவதாக தெரிகிறது. அத்தனை பிறவிகள் கழிந்த பிற்பாடு தானே என்ன வந்து அடைய முடியும்னு சொல்றார். அப்படின்னா அவருக்கு கருணையே கிடையாதோ, கிருபையே கிடையாதோ, நம் பேர்ல பரிவு கிடையாதா? நாம் எல்லாம் கண்ணனுக்கு குழந்தைகள்னு உண்மையா இருந்தா அப்ப சட்டுன்னு நம்முடைய பாபங்களை மன்னித்து உடனடியா பரமபதத்துக்கு கூட்டி போக வேண்டாமா? ஏன் இத்தனை பிறவிகள் நம்மை இந்த பூலோகத்திலே வைக்கிறான்? வச்சுட்டு சொல்றச்சே வேற, பகுனாம் ஜென்மநாமந்தே. அர்ஜுனா சுலபத்துல பக்தி பறந்துடாது, அதுக்கு நிறைய பாபங்கள் தடங்களா இருக்கும். அது தொலைஞ்சாத்தான் பக்தி. பக்தி ஏற்பட்டுட்ட உடனே வைகுண்டம் கிடைச்சுடாது, பல பிறவிகள் அதுலையும் கழிய வேண்டும். அறிவு முச்சனோ பக்தி முச்சனோ பாபம் தொலையணும், அப்புறம் கிடைச்சா கிடைக்கலாம் அப்படின்னு பகவான் சொல்றாரு. இது என்ன, கருணை இருக்கிறவனுடைய வார்த்தையா, கருணை இல்லாதவனுடைய வார்த்தையா? இந்த குற்றச்சாட்டு பகவான் பேர்ல எப்போதுமே ஆரோபணம் செய்யப்படும். இத நாஸ்திகர்களும் பண்ணுவார்கள். ஆஸ்திகர்களே துன்பம் வந்துருத்துன்னு வச்சுங்க, சட்டுன்னு இதை போல பெருமான பார்த்து கேள்வி கேட்க தோணிடும். இப்ப பதில் ஒண்ணுதான், அது நாஸ்திகர்களா இருக்கட்டும், கோபப்பட்டு துன்பப்பட்டு பெருமான பார்த்து கத்தராடும் இல்லையோ அந்த ஆஸ்திகர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பதில் ஒண்ணுதான். இந்த ஸ்லோகம் முக்கியம். ஜன்மாந்தர சஹசிரேஷு தபோஜான சமாதிபிதி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே. கண்ணனிடத்துல பக்தி ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு தடங்களாக வெகு காலமா நாம சேர்த்து வச்சிருக்கிற பாபங்கள் இருக்கும். அந்த பாபங்கள் தொலைந்தால்தான் பக்தி பிறக்கும். பாபங்களை எரிக்கிறதுக்கு என்ன செய்ய? பச்சச்ச கர்மயோகத்தை, ஆத்மாவை பத்தின பரமாத்மாவை பத்தின அறிவை உள்ளடக்கி கொண்டிருக்கிற கர்மயோகத்தை விடாமுயற்சியோட செய்து கொண்டு வந்தால் அம்முயற்சி பக்தி யோகத்திலே கொண்டு போய் விடுகிறது. கர்மயோகம் முச்சனும். அதை செஞ்சின்னு வர செஞ்சின்னு வர நம்ம கிட்ட இருக்கிற பாபங்கள்லாம் தொலைஞ்சு போடும். பாவங்கள் தொலைந்தால்தான் பக்திக்கு போக முடியும். இப்ப கார்த்தால மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோவிலுக்குள்ள வரணும், கதவு சாத்தி இருக்கு. யார் அதுக்குன்னு அதிகாரியோ கதவை திறந்து விட்டா தானே நம்ம உள்ள வர முடியும். அத போல கதவாட்டம் பாபங்கள் மூடிட்டு இருக்கு. இந்த பாவங்களை விளக்கினாத்தான் பக்தி யோகங்கிற சன்னிதானத்துக்குள்ள போக முடியும். அதுக்கு போறதுக்கு கதவு விளக்கத்துக்கு சாவி வேணும் இல்லையோ? அது கூடியவர் வந்து தானே திறந்து விடணும். அதுதான் கர்மயோகம். கர்மயோகம்ங்கிற சாவியை இட்டு பாபங்கள்ங்கிற தடங்களாகிற கதவை விளக்கி விட்டோம் என்றால் உள்ளுக்குள்ள பக்திங்கிற சன்னிதானத்துக்கு போயிடலாம். அப்புறம் ரொம்ப பிராகாரங்கள்லாம் இங்க பார்க்கிறோம், சப்த பிராகாரங்களை தாண்டி கர்ப்ப கிரகத்துக்கு போனால் பெருமாளை சேவிக்கலாம். அதே போல பக்தி யோகத்தோட பல பிறவிகளை கழித்தோம்னால் அது முச்சி முச்சி உள்ள உள்ள போய் போய் கடைசியா சாரமா இருக்கிற கர்ப்ப கிரகத்திலே ராஜகோபாலனை சேவித்து அடைந்து விடலாம். இந்த கோவிலுக்குள்ள நாம எப்படி போறோமோ அப்படித்தான் கர்மயோகம், பாவம் தொலைகிறது, கதவை திறக்கிறது, உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகத்துல போய் பெருமானை சேர்றது. அப்ப இது ஒரு பத்தி இருக்கும் இல்லையா, ஒரு ப்ரொசீஜர். இதை தாண்டினாத்தான் நம்மால பகவான அடையறதுக்கே முடியும். அப்ப நமக்கு என்ன தோணும்னா, ஏன் இந்த கதவே இல்லாமல் பிராகாரங்களே இல்லாமல் சட்டுன்னு வாசல்ல யாரானு போனா அப்படியே கூட்டி தங்கிட்ட பெருமாள் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருந்தா என்ன? குறைஞ்சா படுவர், அவருடைய குழந்தைகள் தானே, நாம தான் தவிக்கிற முல்லியோ. இது இத்தனையும் தொலைச்சுட்டு ஒரு நிமிஷத்துல அழைச்சின்னு போயிட்டா என்ன? ஏன் நம்ம துன்பத்துக்கு ஆளாக்குகிறான்ங்கிற குற்றம் வரும். அந்த குற்றம் அவனுக்கு கிடையவே கிடையாதுங்கிறதை பகவத் பாதராயணர், வேதவியாசர், கிருஷ்ண துவைபாயனர் எல்லாம் அவருக்கு இருக்கிற பட்ட பெயர்கள். அந்த சுவாமி தெரிவிக்கிறார், வைஷம்ய நைர்கிருண்யே ந சாபேக்ஷத்வாத், பகவானுக்கு எந்த விஷம புத்தியும் கிடையாது, யாரிடத்திலையும் பட்சபாதம் பார்க்க மாட்டான், ஒருதல பட்சமா ஒத்திரியுமே நடத்த மாட்டான். நைர்கிருண்யம், அவனுக்கு கருணையற்றவங்கிற குற்றமும் கிடையாது. ஏன் கிடையாது என்றால், நாம எந்த செயலை செய்யும் போதும் அவர் ஒண்ணு நம்ம தலையில உட்காந்து இப்படி காலவை அப்படி காலவைன்னு சொல்லிட்டு இருக்கவே மாட்டார். நமக்குன்னு ஒரு சுவாதந்திரியம் சின்னதா கொடுத்திருக்கார், இண்டிபெண்டன்ஸ் சொல்றோம் இல்லையோ, அது நமக்கு கொடுத்திருக்கார். முதல் பிரவிற்த்தி, எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கும் போதும் முதல் அடி நாம எடுத்து வைக்கிறச்சே நம்ம இஷ்டத்துக்கு பெருமான் விடுகிறான், பார்த்து கொண்டிருக்கோம். நமக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஏற்கனவே கொடுத்துட்டார் இல்லையோ, உலகத்தை வாழறதுக்கு வழி பண்ணி கொடுத்துட்டார், அறிவை கொடுத்துட்டார், சாஸ்திரத்தை கொடுத்துட்டார், மக்களை கொடுத்துட்டார், எல்லாமே இருக்கிறச்சே. அப்ப படிச்சு முதலடியை ஒழுங்கா எடுத்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு தானே. அந்த அடியை நான் எப்படி எடுத்து வைப்பேன்னா,
இத்தனை காலமா என்னென்ன பாபங்களோ புண்ணியங்களோ பண்ணிட்டு வந்திருக்கேனோ அதன் படிக்கு ஒவ்வொரு செயலிலையும் முதல் அடி எடுத்து வைப்பேன். அது அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் பெருமாள் ஒண்ணுமே பண்ண மாட்டார். ஆனா அந்த அடி எடுத்து வைத்த பிற்பாடு நான் பாபத்துல போறேன்னா அதுலயே துணை நிற்பர், நான் புண்ணியத்துல போறேன்னா அதுலயே துணை நிற்பர். நமக்கு என்ன தோணும்னா அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறச்சே தடுத்து நீ நல்ல வழி போகணும்னு சொன்னால் என்ன அப்படிங்கிற கேள்வி பிறக்கும். அது அப்பவே தடுத்து இருந்தார்னா நான் தப்பான வழிக்கு போகாம சரியான வழிக்கு வந்திருப்பேன்னு அதை செய்ய மாட்டார். அப்புறம் ஆத்மாவுக்கு அறிவு இருக்குங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாத போடும் இல்லையோ. ஒரு ஆட்டு மந்தைய ஆட்டடையன் ஓட்டிட்டு போறான், அவன் குச்சி அந்த பக்கம் போட்டான்னா மொத்த ஆடு அந்த பக்கம் போகும், குச்சி இந்த பக்கம் போட்டான்னா மொத்த ஆடு இந்த பக்கம் போகும். மாடை ஓட்டச்சே பாத்திருக்கீங்களா, கயத்தை இப்படி போட்டா இடது பக்கம் திரும்பும், கயத்தை இப்படி போட்டா வலது பக்கம் திரும்பும். அந்த மாதிரி மாட்டை ஓட்டின் இருக்கிறவர் ஆட்டை ஓட்டின் இருக்கிறவர் ஆட்டமா பகவான் இருக்கணும். உள்ளுக்குள்ள கோபாலன் தான், அவர் மாடு கன்றுகளை மேய்த்து தான் பழக்கம். ஆனா நாம மாடு கன்றுகள் ஆட்டம் வந்துடக்கூடாது இல்லையோ. நாம அப்படி இருந்துட்டோம்னா அப்ப அவர் எந்த பக்கம் போனா இந்த பக்கம் காலை வைக்கணுமா அந்த பக்கம் காலை வைக்கணுமான்னு சொல்லுவார். ஆனா அப்படி இல்லையே, நமக்குன்னு ஒரு ஆறாவது அறிவை புகட்டி சாஸ்திரத்தை கொடுத்து விவேகிக்க பகுத்தறிவையும் நமக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கோன்னு பெருமான சொல்லிட்டு இருக்கிறச்சே, அந்த யூசேஜ்ல நாம தப்பு பண்ணிட்டோம்னா அவரை குற்றம் சொல்லத்துக்கு முடியுமா? ஒருத்தர் ஓடம் கொடுத்தார் காவேரியை தாண்டி போகணுங்கிறதுக்காக, ஓட்ட தெரியாத வெள்ளத்தில் அடிச்சுன்னு போய் உயிர் போயிட்டா ஓடம் கொடுத்தவரை குற்றம் சொல்ல முடியுமா? ஒருத்தர் விளக்கு கொடுத்தா புஸ்தகத்தை வச்சு படிச்சுக்கோங்கிறதுக்காக, அந்த விளக்கு வச்சுன்னு ஊரை எரிக்க ஆரம்பிச்சான்னா விளக்கு கொடுத்தவனை குற்றம் சொல்ல முடியுமா? ஒரு கத்திய கொடுத்தார் பழத்தை நறுக்கி சாப்பிடணுங்கிறதுக்காக, கத்திய வச்சுன்னு நாலு பேரை குத்துறதுக்கு போனா கத்தி கொடுத்தவரை குற்றம் சொல்ல முடியுமா? ஆக பகவான் நமக்கு உடல் கொடுத்தான், உயிர் கொடுத்தான், அறிவு கொடுத்தான், சாஸ்திரம் கொடுத்தான், பகுத்தறிவு கொடுத்தான், இத்தனையும் வைத்துக் கொண்டு நல்வழியில போக வேண்டியது எம் பொறுப்பு. அதை போய் தேவையில்லாத அவர் டேம்பர் பண்ணவே மாட்டார். அந்த முதலடி எடுத்து வச்சு விட்டா அப்புறம் தான் பின்னாடி தொடர்ந்து வருகிறான் பெருமான். ஆகையாலே இது என்னுடைய கர்மத்தை அடியாக கொண்டு நான் பிறவிகளை இழுத்துக்கிறேன். தாராளமா நல்ல கர்மங்கள் பண்ணிட்டு பிறவிகளை குறைச்சுக்கிறது அவர் வேண்டாம்னு சொல்லலையே. நமக்கு கொடுத்த அறிவை கொண்டு மேல மேல பிறக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை, நல்லது செய்ய போறேன், புண்ணியங்களை சேர்க்க போறேன், அதையும் பச்சத்து செய்ய போகிறேன், பெருமான் திருவடி அடைய வேண்டிய பக்திய பண்ண போகிறேன் இருக்கலாம். அப்படி இல்லாமல் நாம் மனம் போனபடிக்கு போனபடியாலதான் இத்தனை பிறவிகள் ஏற்படுகின்றன. ஆக பகுனாம் ஜென்மனாம் அந்தே, பல பிறவிகளுடைய முடிவில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிறவி முடியும் போது மோட்சம் கிடைக்கும்னு மட்டும் நினைச்சுன்னு விடக்கூடாது. எந்த பிறவி முடியும் போது? ஒன்னாம் பிறவி, பத்தாம் பிறவி, நூறாம் பிறவி அண்ணா இல்ல இல்ல, வாசுதேவனே எல்லாம் அவனே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை என்று எந்த பிறவியில் நமக்கு அறிவு ஏற்படுகிறதோ அந்த பிறவி கடைசி பிறவி. எந்த பிறவியில் பக்தி முச்சி வாசுதேவனான கோபாலனே எல்லாம்ங்கிற உறுதி நம்முடைய மனசில் வருகிறதோ அது கடைசி பிறவி. எப்பவா இருக்கலாம் அது? நம்ம கிட்ட நிறைய பாவங்கள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையோ. இந்த பாவங்களை ரெண்டு வகையா பிரிச்சுருவர்கள். இந்த மூட்டைக்கு சஞ்சித பாவம்னு பேர், இன்னொரு மூட்டைக்கு பிராரப்த கர்மங்கள்னு பேர். இது சஞ்சித கர்மா, இது பிராரப்த கர்மா. சஞ்சிதம்னா சேமித்து வைக்கப்பட்டவை. நாம ஒரு பிறவியிலையும் நிறைய கர்மங்களை புரிந்து புரிந்து சேமிச்சு வச்சிருக்கோம், அது சஞ்சித கர்மா. அதுல இருந்து பெருமாள் ஒரு கையளவுக்கு எடுப்பர். எடுத்துட்டு இந்த கர்மங்களுடைய பலத்தை நீ அனுபவி, இதன் பயனை, அது இன்பமா இருக்கட்டும் துன்பமா இருக்கட்டும், இதை மட்டும் நீ அனுபவிச்சுட்டு வான்னு நம்ம கையில தூக்கி போடுவோம். நாம அதை முடிச்சுட்டு போறதுக்கே ஒரு 10-15 பிறவி ஆயிடலாம், அதுக்கு கூட 100 ஆகலாம். அதனால பிராரப்த கர்மாங்கிறது நம்ம எதனுடைய இன்ப துன்பங்களை அனுபவிக்க தொடங்கி விட்டோமோ அந்த கர்மங்கள் எல்லாம் பிராரப்த கர்மங்கள். எதை பத்தி திரும்பியே பார்க்கல, மூட்டையே பிரிக்கலையோ, அதெல்லாம் சஞ்சித கர்மங்கள். இப்ப இந்த பிராரப்த ஆரப்தன்னா தொடங்கின சொல்லியும் அதை அனுபவிக்க தொடங்கிவிட்ட கர்மாக்கள் பிராரப்த கர்மாக்கள். இந்த பிராரப்த கர்மாக்கள் முடிந்தால்தான் அந்த பிறவியில தான் நமக்கு மோட்சம் கிட்டும். தஸ்ய தாவதேவ சிரம் யாவன்ன விமோக்ஷே அத சம்பத்யே என்ன உபனிஷத்திலேயும் பாஷ்யகாரரும் தெரிவிக்கிறார்கள். அதுவரைக்கும் காலதாமதம், பெருமான் திருவடியை அடைஞ்சிட முடியாது. எதுவரை? பிராரப்த கர்மங்கள் தொலையும் வரை. அது தொலைஞ்சுட்டா பக்தியினுடைய மகாத்மத்தாலே, உபாசனத்தினுடைய மகாத்மத்தாலே மத்த அத்தன கர்மங்களும் தொலைக்க பெற்று இவன் மோட்சத்தை அடைகிறான். அப்ப இந்த பக்தனை பத்தி கண்ணன் என்ன கொண்டாடுறார்? பகுனாம் ஜென்மநாமந்தே, பல பிறவிகள் கழிந்த பிற்பாடு. அப்பதான் அந்த அறிவு ஏற்படுது. அந்த அறிவே சட்டுன்னு ஒரு பிறவியில் இல்லை, அறிவோட பக்தியோட பல பிறவிகள் கழிக்கணும். அதுல ஏதோ ஒரு பிறவியில் வாசுதேவனே நமக்கு எல்லாம் என்கிற உயர்ந்த அறிவு ஏற்படுகிறது. அப்பிறவியே கடைசி பிறவி, அதைத்தான் பகுனாம் ஜென்மனாம் அந்தே
பல பிறவிகளினுடைய முடிவிலே ஞானவான்மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவனே எல்லாம் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை தேடி பார்க்கிறேன், தேடினாலும் கிட்டவில்லை, அரிதரிதாக இருக்கிறான் என்று கோபாலனே சாதிக்கிறார். இனி அடுத்தாற் போலே கோபாலனை சேவிக்க வேண்டும், கண்களையும் காதையும் தீட்டிக் கொண்டு காத்திருப்போம்.